வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். ரியாத்திலுள்ள தர்கில் நாடுகடத்தல் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்களில் முதல் தொகுதியினர் நாட்டை வந்தடைந்தனர். சவுதி அரேபியா ரியாத்திலுள்ள தர்கில் நாடுகடத்தல் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கையர்களின் முதல் குழுவினர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது குழுவினர் மே மாதம் 3ஆம் திகதி மற்றும் மே மாதம் 5ஆம் திகதி அளவில் தாயகம் திரும்ப இருக்கின்றனர். சவுதி அரேபியர்களுக்கு ரியாத்திலுள்ள இலங்கை தூதரகத்திற்கும் இடையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையின் விளைவாக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தடுப்பு நாடுகடத்தல் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளை நாட்டுக்கு மீள திருப்பி அனுப்பி வைப்பதற்கான இந்த செயல்முறை இடம்பெறுகின்றது. நாடுகடத்தல் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 154 இலங்கையர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்காக ஜூலை முதல் தூதரக வசதிகளை வழங்கி வந்ததாக இலங்கை தூதரகத்தில் இருக்கும் ரியாத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் சர்வதேச விமானங்களுக்கான தடை மே மாதம் 31ஆம் திகதி வரை நீடிப்போம். இந்தியாவில் தற்பொழுதுள்ள சர்வதேச விமானங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள தடையை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மீண்டும் நீடித்துள்ளது. தற்பொழுது நடைமுறையுள்ள தடை மேலும் மே மாதம் 31ஆம் திகதி வரை நீடிப்பு செய்ய புதிய உத்தரவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் தீவிரமாக பரவி வருகின்ற வைரஸ் நிலைமையை அடுத்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சரக்கு விமானங்கள் மற்றும் இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து நிறுவனத்தின் அனுமதி பெற்றுள்ள சிறப்பு விமானங்களுக்கு இந்த தடை பொருந்தாது. இந்தியா வளைகுடா உட்பட 28 நாடுகளுடன் ஏஆர் பபுள் ஒப்பந்தங்களை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த நாடுகளுக்கான விமான சேவையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அக்கியரவு அமீரகம் செல்லும் இந்தியர்களுக்கான தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மே மாதம் 14ஆம் திகதி வரை தடை தொடரும். வைரஸ் பரவல் இந்தியாவில் தீவிரமடைந்து வரும் இந்த நிலையில் ஏப்ரல் 22ஆம் திகதி அக்கியரபு அமீரகம் இந்தியாவிலிருந்து மக்களை தங்கள் நாட்டில் நுழைவதற்கான தடையை திடீரென அறிவித்திருந்தது. இப்படி அறிவிக்கப்பட்ட நிலையிலிருந்து அந்த நாடு மேலும் தடையை இன்றிரவு நீடிப்பு செய்திருக்கின்றது. இந்த அறிக்கையில் அக்கியரபு அமீரகத்துக்கு இந்தியர்கள் நுழைய தடை நீடித்துள்ளது என்றும் வருகின்ற மே மாதம் 14ஆம் திகதி வரை இந்தியர்கள் அக்கியரபு அமீரகத்துக்குள் நுழைய முடியாது என்றும் மே மாதம் 4ஆம் திகதி முடிவடைந்த நுழைவு தடை மேலும் 10 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு விமான நிறுவனங்கள் பயண முகவர்கள் நிறுவனங்களுக்கு இது உத்தியபூர்வமான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அக்கியரபு அமீரகம் வழியாக இந்தியர்கள் சவுதி அரேபியாவுக்கு நுழைந்த வண்ணம் இருந்தவர்களும் குறிப்பிடத்தக்கது. ரியாத்தில் விறகு கறி விற்பனை 109 மீறல்கள் பதிவாகி இருக்கின்றது. ரியாத்தில் வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் உள்ளூர் விறகுகள் கரி ஆகியவற்றை சுற்றுச்சூழல் நீர் மற்றும் வேளாண் அமைச்சகம் கைப்பற்றியுள்ளது. இந்த பிரச்சாரம் பல கடைகளை குறிவைத்து உள்ளூர் விறகு மற்றும் கரியை பயன்படுத்தும் கடைகளால் 109 மீறல்கள் புகாரளிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட மொத்த அளவு சுமார் 112 கன மீட்டர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கை தாவரங்களை வளர்ப்பதும் பாலைவனம் ஆக்குதலை எதிர்த்து போராடுவதும் பல்லுயிர் பெருக்கத்தை புதுப்பித்தல் மற்றும் சீரழித்த தாவர இடங்களை புனரமைத்தல் ஆகியவற்றின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பிரச்சார நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. நிறைவேற்று விதிமுறைகளின்படி மிருகர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ரமலானின் கடைசி 10 நாட்களில் நபி மசூதிகளில் வழிபாட்டர்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகள் முடிந்திருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.77 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 52.91 புள்ளிகள். மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் மட்டும் 14 பில்லியனுக்கும் மேலான பணம் சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரிக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக 14 பில்லியன் ரூபா பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் நாணய மாற்று விகிதம் அறிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 15% உயர்வடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.
இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 195.57 புள்ளிகள், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 213.35 புள்ளிகள். சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ராட்சியத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட வகைகளின் நினைவூட்டலை புதுப்பிக்கின்றது. மக்காவின் மஸ்ஜிதுல் அல் ஹரமில் வெள்ளிக்கிழமை யுமா பிரார்த்தனைகள் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுள்ளது. சமூக இடைவெளிகளை பின்பற்றி, சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மிகவும் அழகான முறையில் அல் ஹரமின் யுமா பிரார்த்தனைகள் இடம்பெற்றிருக்கின்றது. கிராண்ட் மசூதி மதீனாவில் பாதுகாப்பு கடமையில் பெண் போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். 2030 என்ற சவுதி அரேபியா பிசன் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நோக்குடன் பல்வேறு துறைகளில் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மதீனாவிலும் பெண்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்திய விமானங்களுக்கான தடை செய்யுமாறு பஹ்ரைன் பாராளுமன்றத்தில் பரிந்துரை. இந்தியாவில் வைரஸின் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இந்தியாவிலிருந்து பஹ்ரைன் நுழைவதற்கு தற்காலிக தடை விதிக்கக் கோரி பஹ்ரைன் நாடாளுமன்றத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக, பஹ்ரைன் குடிமக்களுக்கு மட்டும் இது விலக்கு அளிக்கப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் வரும் நாட்களில் பஹ்ரைனுக்கும் தடை விதிக்க சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பஹ்ரைன் மற்றும் இந்தியா இடையே விமான போக்குவரத்து தற்காலிக தடை விதிக்கப்படுகின்றன என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பஹ்ரைன் உள்நாட்டு மக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியா வருபவர்கள், குறிப்பாக இந்தியர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது. பஹ்ரைன் வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். தற்சமயம் சவுதி அரேபியா வருபவர்கள் பஹ்ரைன் வழியாக வருபவர்களுக்கும் இப்போது தடை என்ற செய்திகள் வந்திருக்கின்றன. மக்காவின் அல் முகர்னா பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவை எப்படி இருக்கு நண்பர்களே? சவுதி அரேபியாவில் இதுவரை 9 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் 587 சிறப்பு வைரஸ் தடுப்பு முகாம்களிலூடாக சவுதி அரேபியா ராட்சியம் முழுவதும் 587 வைரஸுக்கு எதிரான தடுப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 587 தடுப்பு முகாமின் ஊடாக 9 மில்லியனுக்கும் மேற்பட்ட வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 1056 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 417,363 நபர்கள் ஆகும். கட்டார் மாநில அமீர் ஜேக் தமீம் பின் ஹமத் அல்தானி மனிதவள மேம்பாட்டு அமைச்சரும் சவுதி அரேபியா ராட்சியத்தின் அமைச்சரவை உறுப்பினருமான இளவரசர் துருகி பின் முகமது பஹத் பின் அப்துல் அசீஸ் அல் ஜவுத் மற்றும் அதனுடன் வந்த தூதுக்குழுவை பஹர் அர்மனியில் சந்தித்துள்ளனர். நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். சவுதி அரேபியா பற்றிய நாளாந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, நோட்டிஃபிகேஷன் பெறவில்லை என்றால் நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்கு, அதில் சென்று இணைந்து கொண்டால் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்வையிடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.